எல்லோருக்கும் வணக்கம் பொதுவாக ஸ்கூல் டேஸில் நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் நம்ம கிளாஸ்க்கே நம்ம லீடர் ஆகணும் அப்படிங்கிறது அதே மாதிரியான ஒரு ஆசை தான் இந்த கதையில் வர கார்த்திக் அப்படின்ற கேரக்டருக்கும் இருக்குது அவனோட ஆசை நிறைவேறுதா இல்லையா அப்படின்றது பார்க்கலாம் வாங்க இந்த கதையோட தலைப்பு யார் தலைவன் காலையில் தூங்கி எழுந்த கார்த்திக் நேராக கிச்சனுக்குள்ளே போகிறான் அங்கே அவங்க அம்மா சமைச்சிட்ருக்காங்க அவங்க அம்மா கிட்ட கார்த்திக் அம்மா அம்மா ப்ளீஸ்ம்மா அப்பா கிட்டே சொல்லுங்கம்மா அம்மா ப்ளீஸ்மா அப்படின்னு ரொம்ப கெஞ்சிறான் அதுக்கு அவங்க அம்மா கார்த்தி ஸ்கூல் தொடர்ந்து ரெண்டு வாரம் தான் ஆகுது இப்போ போய் இந்த விஷயத்த நான் அப்பா கிட்ட சொன்னால் அவர் ரொம்ப கோவப்படுவார் ஏற்கனவே நான் உன்னை செல்லம் கொடுத்து கெடுக்கிறேன்னு என்ன திட்டிக்கிட்டே இருக்கார் நீ ஸ்கூலுக்கு போய் கிளம்பு போ அப்படின்னு சொல்கிறாங்க அவனும் பிடிவாதமாக அவங்க அம்மாவை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறான் இவங்க ரெண்டு பேரோட பேச்சு சத்தம் ஹாலில் இருக்கிற அவங்க அப்பா சுந்தரமூர்த்தி காதில் விழுது உடனே அவர் கார்த்திக் உனக்கு என்ன கிச்சனில் வேலை இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றாரு உடனே அவங்க அம்மா போ போ காலையிலே அடி வாங்காதே அப்பா கோவமாக இருக்காரு போ அப்படின்னு சொல்லிட்டு அவனை வலுக்கட்டையமாக பிடிச்சி கிச்சன்லேருந்து வெளியில் தள்ளுறாங்க வெளியில் வந்த கார்த்திக் அவங்க அப்பாவை பார்த்துட்டு அப்படியே நிற்கிறான் உடனே அவங்க அப்பா உன்னை காலையில் எழுந்து புக் எடுத்து வச்சு படிக்கணும்னு சொல்லியிருக்கல்ல உனக்கு என்ன கிச்சனில் வேலை அப்படின்னு கேட்குறாரு அது கார்த்திக் நான் ஸ்கூல் போகலப்பா அப்படின்னு சொல்கிறான் உடனே அவங்க அப்பா போன வாரம் தான் ஃபுல்லாக ஃபீஸ் கட்டிட்டு வந்தேன் சொல்லியிருந்தான் நாலு மாடு வாங்கி கொடுத்துருப்பேன்ல அப்படின்னு சொல்கிறாரு இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் போகலப்பா அப்படின்னு சொல்கிறான் இன்றைக்கி ஒரு நாள் எந்த கான்ட்ராக்டில் சைன் பண்ண போகிறீங்க அப்படின்னும் கேட்குறாரு உடனே அவன் அழ ஆரம்பிக்கிறான் என்ன பிரச்சனை சொல் அப்படின்னு கேட்டவுடனே நான் எப்பவுமே லீடர் ஆகணும் லீடர் ஆகணும்னு கை தூக்குறேன் அந்த மிஸ் என்ன லீடராகவே ஆக்க மாட்றாங்கப்பா அப்படின்னு அழகான் இதை கேட்டதும் சுந்தரமூர்த்திக்கு கோபம் பயங்கரமாக வருது லீடர் ஆகணுமா லீடர் படிப்பில் ஒன்றும் இல்லை இப்போ நான் வெளியில் போயிட்டு வரத்துக்குள்ளே ஸ்கூலுக்கு கிளம்பி ரெடியாக நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக எழுந்து வெளியில் போயிடுறாரு சுந்தரமூர்த்தி அப்படி சொல்லிட்டு போன அப்புறம் வேற ஒன்றும் பண்ண முடியாது கார்த்திக் ஸ்கூல் போய் தான் ஆகணும் சுந்தரமூர்த்தி அப்படி ஒன்றும் கடுமையானவர் இல்லை ரொம்ப நல்ல மனுஷன் அவருடைய அதிகபட்ச ஆசையே கார்த்திக் ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவர் கார்த்திகிட்ட இப்படி நடந்துக்கிறதுக்கு காரணம் அந்த நாலு பேர் தான் சுந்தரமூர்த்தி அவரோட ஆஃபீஸில் நல்லா ஒர்க் பண்ணி எப்போவுமே நல்ல பேர் எடுக்கிற ஒரு மனுஷன் இதை பொறுக்காத அந்த நாலு பேர் இருப்பாங்க இல்லையா அவங்க எப்போவுமே என்னப்பா உன் பையனை பெரிய ஸ்கூல்லலாம் படிக்க வச்சா எப்படி படிக்கிறான் அப்படின்னு அவரோட வீக்னஸ்ஸை சொல்லி அவரை வம்பு பண்ணுவாங்க சில நேரம் சுந்தரமூர்த்தி அமைதியாக வந்துடுவார் பல நேரம் இது பிரச்சனையில் போய் முடியும் இந்த டென்ஷன் எல்லாம் அவர் வீட்டுக்கு வந்து கார்த்திகிட்ட தான் காட்டுவார் கார்த்தியும் அந்த சூழ்நிலையை அழுதுக்கிட்டே சமாளிக்க வேண்டியது தான் அப்பா திரும்பி வரத்துக்குள்ளே ஸ்கூலுக்கு கிளம்பினோன்னு கார்த்திக் வேக வேகமாக ஸ்கூலுக்கு கிளம்புறான் அவங்க அம்மா சாப்பிட கொடுக்குறாங்க கார்த்திக் வேண்டாம் சொல்கிறான் அவங்க அம்மா அவனை சமாதானப்படுத்தி சாப்பிட கொடுத்துட்டு லீடர்லாம் நமக்கு வேண்டாம்பா லீடர்லாம் ஆனன்னு வச்சுக்கேன் உன்னை நிறைய வேலை சொல்லுவாங்க உன் க்ளாஸில் யாராவது பேசினா உன்னை தான் கூப்பிட்டு திட்டுவாங்க அப்புறம் உன்னால் நல்லா படிக்க முடியாதுல்ல இல்லை நமக்கு வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு ரொம்ப கோவம் வருது அவனுக்கு அவங்க அப்பாவை விட அவங்க அம்மா மேலே தான் கோவம் அதிகமாக வருது தன்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்றாங்களே அப்படின்னு நினச்சிட்டு அவன் அழுதுக்கிட்டே ஸ்கூலுக்கு போகிறான் கார்த்தியோட ஸ்கூலு அவங்க வீட்டிலேருந்து நடந்து போகிற தூரம் தான் இருக்குது அவன் ஸ்கூலை பற்றி சொல்லணும்னா ஒரு இருபது வருஷமாக எஜுகேஷன் ஸ்போர்ட்ஸ் டிசிப்ளின் இது எல்லாத்துலேயுமே ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் வரணும் அப்படின்னு போராடிட்டுருக்க ஒரு ஸ்கூல் தான் அவனோட ஸ்கூல் இந்த ஸ்கூலை ஃபஸ்ட் பிளேஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த ஸ்கூலுக்கு நிறைய பிரின்சிபல்ஸ் மாறிக்கிட்டே இருப்பாங்க அங்கே இருக்கிற சீனியர் ஸ்டாஃப்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா என்னோட சர்வீஸ்லேயே நான் ஏழு எட்டு பிரின்ஸிபல் பார்த்துட்டேன் அப்படின்னு ஒரு அலட்சியமாக தான் சொல்லுவாங்க அதே மாதிரி தான் இப்போ புதுசாக வந்திருக்க பிரின்ஸிபலும் ஒரு வருஷம்தான் அந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு ஒன்பது மணிக்கு ஸ்டார்ட் ஆகிற ஸ்கூலுக்கு எட்டு மணிக்கெலாம் வந்துடுவார் அதுக்கப்புறம் அவர் அந்த ஸ்கூலை எப்படியெல்லாம் டெவலப் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டே இருப்பார் தினமும் புது புது ஐடியாஸாக டீச்சர்ஸ்க்கு அவங்களோட ஸ்கூல் ஹவர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் மீட்டிங் வச்சு அந்த மீட்டிங்கில் சொல்வார் இதை ஒரு சில டீச்சர்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான் எப்போவும் ஸ்கூலுக்கு சீக்கிரமாக வர ப்ரின்ஸிபல் ஒரு நாள் ஏதோ ஒரு வேலை காரணமாக ஸ்கூலோட பீக் டைமில் ஸ்கூலுக்கு வராரு அப்போ தான் அங்கே ஒரு விஷயத்தை அவர் நோட் பண்ணுறாரு ஸ்கூலோட அவுட் சைடில் அப்படி ஒரு ட்ராஃபிக் இருக்குது ஒரு பக்கம் ஸ்கூல் பஸ் நிற்கிது நிறைய ஆட்டோ அதுக்கப்புறம் கார் டூ வீலரில் வர்றவங்க சைக்கிளில் வர்றவங்க நடந்து வந்து குழந்தைங்கள விடுறவங்க அப்படின்னு அந்த ஸ்கூலோட அவுட் சைடில் அப்படி ஒரு டிராஃபிக் இருக்குது இவ்வளோ ட்ராஃபிக்லேயும் பிரின்ஸ்பலோட கண்ணுக்கு பளிச்சுன்னு தெரியறது நம்ம கார்த்திக் தான் அத்தனை ட்ராஃபிக்லேயும் ஒரு முடியாத குழந்தைக்கு ஹெல்ப் பண்ணுறான் வயசான தாத்தாவுக்கு ரோட் கிராஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுறான் ஸ்கூல் பேகை தவற விட்ட ஒரு குழந்தைக்கு ஹெல்ப் பண்ணுறான் இது எல்லாத்தையும் கார்லேருந்து பார்த்துட்ருக்க பிரின்ஸிபல் அந்த காரை ஒரு ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து நடந்தே ஸ்கூலுக்குள்ளே வராரு அதுக்குள்ளே ஸ்கூல் பெல் அடிச்சிடுது இப்போ தான் அவருக்கு புரியுது ஏன் தன் ஸ்கூலுக்கு நிறைய லேட் கம்மஸ் வராங்க அப்படின்றதும் அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாளாக நம்ம இந்த ட்ராஃபிக் பற்றி யோசிக்காமல் நம்மளோட கேபின்லேயே இருந்துட்டுமே அப்படின்னும் அவர் ஃபீல் பண்ணுறாரு உடனடியாக இந்த பிரச்சனையை அவர் சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறாரு ரெண்டு சைடும் ஸ்கூல் கேட் ஓப்பன் பண்ணுறாங்க ஸ்கூல் பஸ்ஸில் போகிறவங்க எந்த சைட் போகணும் நடந்து வர்றவங்க எந்த பக்கம் போகணும் ஆட்டோ காரில் வரவங்க ட்ராப் பண்ணிவிட்டு எப்படி போகணும் அப்படின்னு ஸ்கூல் ப்ரேயரில் கிட்டே சொல்கிறாரு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே டிராஃபிக் கிளியர் ஆகுது பேரண்ட்ஸ்க்குலாம் ரொம்ப சந்தோஷம் அவங்க எல்லாரும் பிரின்ஸ்பலை நேரில் பார்த்து மனசார வாழ்த்திட்டு போகிறாங்க சார் இத்தனை வருஷத்தில் இங்கே அப்படி ஒரு டிராஃபிக் இருக்கும் நிறைய ஆக்சிடெண்ட்ஸ் நடக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கூலுக்குள்ளே வர்றதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஆனால் நீங்கள் ரொம்ப நல்ல வேலை செஞ்சுருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அவங்க எல்லாரும் மனசார பாராட்டிட்டு போகிறாங்க பிரின்ஸ்பலுக்கு ஒரே சந்தோஷம் அவ்வளோ சந்தோஷத்துலேயும் அவருக்கு டக்குன்னு ஞாபகம் வருது நம்ம கார்த்திக் தான் கார்த்திக் மட்டும் அன்றைக்கி அவ்வளோ ஆக்டிவாக இல்லை அப்படின்னா பிரின்ஸ்பல் இந்த விஷயத்த ஒரு பெருசாகவே எடுத்துருக்க மாட்டார் இதுக்கெல்லாம் காரணம் கார்த்திக் தான் அப்படின்னு ப்ரின்ஸ்பலோட உள் மனசு சொல்லுது அதனால் அவனை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாரு பிரின்சிபலுக்கு கார்த்திக் அப்படின்ற பேரும் தெரியாது அவன் எந்த கிளாஸ் படிக்கிறான் அப்படிங்கிறதும் தெரியாது அதனால் அவன் எங்கே இருப்பான் அப்படின்னு நம்ம ரவுண்ட்ஸ் போய் தெரிஞ்சுக்கலான்னு அவர் அவரோட கேபினை விட்டு வெளியில் வராது எப்போவுமே பிரின்ஸிபல் ஒரு குறிப்பிட்ட டைமில் தான் ரவுண்ட்ஸ் போவார் அந்த டைமில் எல்லா டீச்சர்ஸும் அலர்ட் ஆகிடுவாங்க இப்போ திடீர்னு போகவே பிரின்ஸ்பல் கடந்து போகிற பாதை எல்லாம் அமைதியாகுது ஒவ்வொரு க்ளாஸ்லையும் போய் கிட்ட பேசிக்கிட்டே அவர் கார்த்திகை தேடுறாரு அவரால் கார்த்திகை கண்டுபிடிக்க முடியல ஆனால் அவர் அங்கே ஒரு வேறு ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறாரு யாரெல்லாம் உண்மையாலுமே வேலை செய்கிறாங்க எந்த டீச்சர்ஸ் எல்லாம் வேலை செய்கிற மாதிரி வேலை செய்கிறாங்க அப்படின்ற விஷயம் அவருக்கு தெரிய வருது இப்போ தான் என்ன செய்யணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட பிரின்ஸிபல் வழக்கத்தை விட அதிகமாக ஸ்கூலில் ரவுண்ட்ஸ் போகிறாரு அதனால எல்லாரும் அவங்கவுங்க வேலையை கரெக்டாக செய்கிறாங்க அதே நேரம் தினம் கார்த்திகை பிரின்ஸிபல் பார்க்குறாரு ஒரு நாள் கீழே இருக்க பேப்பர் எடுத்து டஸ்ட்பின்ல போடுறான் லீக் ஆகுற டேப்பை க்ளோஸ் பண்ணுறான் அழுதுட்டுருக்க பையனுக்கு ஹெல்ப் பண்ணுறான் முடியாத குழந்தைக்கு பேக் எடுத்துகிட்டு போய் அவன் கிளாஸில் கொடுக்குறான் சண்டை போட்டிருக்க பசங்கக்குள்ளே சமாதானப்படுத்துகிறான் ஏதாச்சும் ட்ரா பண்ணி நோட்டீஸ் போர்டில் போடுறான் இந்த மாதிரி அவங்கிட்ட நிறைய விஷயங்கள் பிரின்ஸிபல் பார்க்குறாரு பிரின்ஸ்பல் கார்த்திக் மட்டும் பிரின்ஸ்பல் இல்லை இல்லையா எல்லா ஸ்டூடண்ட்ஸ்க்கும் அதனால் எல்லாரும் கார்த்திக் மாதிரி இருக்கணும் அப்படின்னு ப்ரின்ஸிபல் ஆசைப்பட்றாரு அதனால ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே ஒரு டீம் பிரித்து எல்லோரும் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு தினந்தனும் ப்ரேயரில் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு எந்த டீம் நல்லா பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நிறைய ப்ரைஸ் இருக்கணும் ப்ரின்ஸிபல்ஸ் சொல்கிறாரு இதனால ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப இன்வால்மெண்ட்டோடு பண்ணுறாங்க அங்கே நல்ல டிசிப்ளின் வந்ததால் ஆட்டோமேட்டிக்காக எல்லாரும் நல்லா படிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்கூலும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்போர்ட்ஸ்லேயும் ஆக ஆரம்பிச்சிடுச்சு பிரின்சிபல் கார்த்தியை ஒரு லக்கி பர்சனாகவே நினச்சிக்கிறாரு அவனோட ஆசையான லீடர் ஆகணும் அப்படின்றத நிறைவேற்றுறதுக்காக ஆஃபைல் எக்ஸாமில் எயிட்டி பர்சன்டேஜ் மேலே எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ரோல் நம்பர் வைஸ் ஒரு நாள் லீடராக இருக்கலாம் அப்படின்னு அவர் அனௌன்ஸ் பண்ணுறாரு அதுக்கு தகுந்த மாதிரி கார்த்திக்கும் நல்லா படிக்கிறான் நல்லா எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணுறான் லீவ் எல்லாம் முடிஞ்சு புது வருஷம் ஆரம்பிக்குது அவனுக்கு பேப்பர்ஸும் வருது அவன் நல்ல மார்க்கும் எடுக்கிறான் இப்போ அவங்க அம்மா அப்பா எல்லாரையும் சந்தோஷப்படுத்துகிறான் அவனோட கணிப்பு படி ஜான்வரி ப்ரேயரில் எல்லா முன்னாடியும் அவன் ஒரு லீடராக நிற்க போகிறான் ஆமாங்க ஒரு நல்ல தலைவன் இன்னொரு தலைவனை அடையாளம் கண்டு கொள்வான் ஒரு நல்ல தலைவன் பல தலைவர்களை உருவாக்குவான் ஒரு நல்ல தலைவன் வேலையை சொல்ல மாட்டான் செய்ய வைப்பான் இந்த கதையில் நல்ல தலைவன் நம்ம கார்த்தி தான் நன்றி